ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம கமல் சாரோட விக்ரம் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். வெளியே வந்து ஒன்று எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்க, ஸ்லோ டவுன் ஆகுது. நான் ரிவ்யூ ஸ்பாய்லர் அலர்ட் மாதிரி நான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு சின்ன சின்ன ஒரு சீன்ஸ் மட்டும்தான் போர் அடிக்குது. ஏன்னா நம்ம கமல் சார் கொஞ்சம் இந்த ஓவர் டைலாக்ஸ் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது, அங்கே மட்டும்தான். பட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ். வந்து எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை, ஒரு தரமான படமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் இதோட பாசிட்டிவ்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வந்து நம்ம எல்லாவோட லீட் ஆக்டர்ஸ் பற்றி பேசுவோம். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபர்த் ஃபர்ஸில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி பண்ணுறாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு தெரிக்க விட்டுருக்க மாதிரி தான் சொல்லணும். எப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் வந்து எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி ஒரு ஒரு சீனுக்கும் ஒரு ஒரு இன்டர்லிங்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இன்டர்லிங்க்ஸில் கூட கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்குது. அது தவிர்த்து நம்ம விஜய் சேதுபதி எப்படி பண்ணியிருக்காருனா, அவரோட என்ட்ரி லெவல் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஒரு ஆட்டோவில் வருவார், சாரி நான் அதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த ஆட்டோவில் வர சீன் வந்து நல்லாவே இருந்தது. இன்னொன்று சினிமேட்டோகிராஃபி பற்றி பேசி ஆகணும். அந்த சினிமேட்டோகிராஃபி எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அவர் இங்கே கொடுக்குற அந்த விஷுவல் ஸ்ட்ரீட் ஆகட்டும் எல்லாமே நல்லா காமிச்சிருக்காரு. இன்னொன்று மியூசிக் பற்றி பேசி ஆகணும். நம்ம அனிருத் அவர் சம்பவம் அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்படின்னா அனிருத் பற்றி பேசி ஆகணுங்க. ரொம்பவே ஒரு யூனிக்கான மியூசிக்காக இருந்தது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு என்ன மியூசிக் வேணுமோ அந்த மாதிரி மியூசிக் தான் கொடுத்துருக்காரு. இங்கே நாங்கள் பார்த்த தியேட்டரில் வந்து அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒரு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். கொஞ்சம் லைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட்டு இன்னொன்று இந்த டார்க் தீம் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம கைதியில் பார்த்த லோகேஷ் கனகராஜ் மறுபடியும் இதில் அந்த டார்க் தீம் எஃபெக்டோடையே இந்த ஸ்டோரி லைனை மூவ் பண்ணுறாரு. பட் எப்படின்னா நம்ம பழைய விக்ரம் படங்க, அதான் ஒரு வந்த அந்த ஒரு எவ்வளோ ஒரு 25 வருஷம் கீழே வந்த ஒரு விக்ரம் படத்துக்கு இன்டர்லிங்க் மாதிரி இருக்குது. ஸோ கைதிக்கு வந்து இது வந்து சீக்வல் கொடுக்குற மாதிரியே இருந்துச்சு. அந்த கைதி சீக்வல் எப்படி இருக்குன்னா, பார்ட் 2 சீக்வல் வந்து சொல்லக்கூடாது, நம்ம தலைவர் சூர்யாண்ணா வந்து பண்ணியிருக்காரு. அந்த சீன் வரும்போதுங்க தியேட்டரு எங்கேயோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. எப்படின்னா வருது ஒரு 2 நிமிஷம், ஒன்லி 2 மினிட்ஸ் வராரு சூர்யா சார். அந்த 2 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டைலாக் டெலிவரி ஆகட்டும், ஒரு ஆக்ஷன் ஆகட்டும், வேற லெவலில் இருந்துச்சு. எப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டு. இன்னொன்று நம்ம கமல் சாரோட கம்பேக் மூவின்னு சொல்கிறாரு. ரொம்ப வருஷம், ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆயிடுச்சு கமல் சார் ஃபிலிமே இல்லை, 7 இயர்ஸாக ஒரு ஃபிலிமே இல்லை. இந்த விக்ரம் படம் வந்து பயங்கரமாக ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து பின்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. இட்ஸ் எ பிளாக்பஸ்டர் மூவி. எல்லா சைட்லேருந்து ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவிட்டியாக தான் வருது. யாருமே நெகட்டிவிட்டி ரிவ்யூஸ் வந்து யாருமே கொடுக்கல. ஓகே, ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து நல்லாவே இருக்குது. படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க, படம் பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அவ்வளோ ஒன்று கெட்டதாக ஒன்றும் இல்லை, நல்லாவே இருக்குது இந்த விக்ரம் மூவி. ஸோ இன்னொரு வாட்டி நீங்கள் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பாருங்கள், நல்லா இருக்குது படம். அப்புறம் மேஜர் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மேஜர் படம் இன்னும் நான் பார்க்கல. அதோட ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், குருலாக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் வாட்சிங் குருலாக்கர். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே.